திரு நாகைக்காரோணம், நாகைப்பட்டினம் திருத்தல திருப்பதிகம். இது 162வது திருப்பதிகம். இந்த திருப்பதிகம் மிக சிறப்பு வாய்ந்த தலம். வாழ்க்கையில நாம் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு தரக்கூடிய தலம் இந்த தலம். இருக்கிற இறைவருக்கு பெயர் காரோணர். பெயர் காரோணம் அப்படின்னா தன்னுள் சேர்த்துக் கொள்ளுபவன் என்று அர்த்தம். உங்களெல்லாம் இறைவனோடு சேர்த்துக் கொள்வதற்காக அமர்ந்திருக்கிற புண்ணிய தலம் நாகை காரோணம். ஆதி சேடர் பாம்பு வழிபட்ட தலம் திரு நாகைப்பட்டினம், திரு நாகூர், திரு பாம்புரம், திரு நாகேச்சரம் தலங்கள். ஆதிசேடன் சிவராத்திரி அன்று வழிபட்ட அஞ்சு தலங்களில் ஒரு தலம் நாகைப்பட்டினம். கால சர்ப்பதோஷம் நாகதோஷம் உள்ளவர்கள் சென்று வழிபட வேண்டிய புண்ணிய தலம் இத்தலம். இந்த ஊரில் புண்டரீக முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். எல்லாரும் கைலாயம் போகணும்னு ஆசைப்படுவார்கள். இந்த முனிவர் வித்தியாசமாக ஆசைப்பட்டார். சுவாமி, இந்த லிங்கம் எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கேயே இருக்கும், இந்த உடம்பு அழிஞ்சு போயிடும். நான் கைலாயம் போனால் நான் எங்கே இருப்பனோன்னு தெரியாது. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த லிங்கத்தோடு நான் சேரணும்னு ஆசைப்பட்டேன். விபரீத ஆசைப்பட்டார். எங்கேயாவது முடியுமா? சிவபெருமானத்தில் லிங்கத்தில் தன்னை அடியவரை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? ஏன் அந்த லிங்கத்தை இப்பொழுது 1000 ஆண்டுகளாக அதுக்கு மேலதாக சுயம்பு மூர்த்தியாக இருக்கிற இறைவனை இன்றும் வழிபடுகிறோம். இன்னும் ஒரு 2000 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள், 1 கோடி கர்ப்ப ஆண்டுகள் வந்தாலும் வழிபடுவோம். அப்படி அந்த புண்டரீக முனிவர் விரும்பினார், நான் உன்னோட லிங்கத்தில் போய் சேரணும்னு விரும்பினார். சிவபெருமான் போல ஒரு கருணை தெய்வம் வேண்டுவார்க்கு வேண்டுவதே இயக்கக்கூடிய தெய்வம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுதான் அற்புத தெய்வம், பெருந்தெய்வம், சிவன், சிவன், சிவன். எல்லா தேவர்களும், எல்லா முனிவர்களும், எல்லா மிருகங்களும், யானை முதலாகிய எறும்புயிராகிய எல்லா ஜந்துக்களும் வழிபடக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமான். அவரை தவிர வேற தெய்வத்தை இந்த உலகம் பார்த்திறார். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த இறைவன் சிவன், இறைவன் ஈசன் கைலாயத்தில் உறைகின்ற அப்பன். அவனை வழிபடக்கூடிய சமயம் சைவ சமயம். அந்த சைவ சமயத்தில் சேருவது மாபெரும் புண்ணியம். அப்படி அந்த புண்டரீக முனிவர் வேண்டினார். சிவபெருமான் பார்த்தார், உனக்கு இவ்வளவுதான் ஆசையா அப்படின்னு சொல்லி தம் ரெண்டு கரத்தையும் எப்படி திருவிடைமருதூரில் பத்திரகிரியாரை தன்னோடு அணைத்தது போல ரெண்டு கரத்தையும் நீட்டி புண்டரீக முனிவரை தம்முடைய லிங்கத்தோடு ஆரோகணம் செய்த தலம் இந்த தலம். அதனால தான் அதுக்கு பேர் நாகை காரோணம்னு பேர். இங்கே இருக்கிற அம்பாளுக்கு கடல் கண் கண்ணின்னு பேர், நீலாய தாட்சின்னு பேர். அம்பாளுடைய கண் நம்முடைய கண்ணெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, சகப்பாக இருக்கும், பழுப்பு அடைஞ்சு இருக்கும். ஆனால் அன்னை பராசக்தியுடைய கண் நீல கலரில் இருக்குமா, நீல நிறத்தில் இருக்கக்கூடிய கண், நீலாய தாட்சின்னு பேர். பார்க்கலாம் அந்த அன்னை பராசக்தியை பார்க்கிற பொழுது தெரியும், நீலாய தாட்சி. புண்ணிய தலம். இங்கே இருக்கிற அம்பாளுக்கு திருமணம் கிடையாது. அம்பாள் கன்னி பெண்ணாக திருவானை கோவிலில் இருக்கிற அம்பாள் போல கன்னி தெய்வமாக இருக்கிறது. அதனால தான் இந்த அம்பாளுக்கு ஆடி பூரம் அவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவார். திருவானை கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் கிடையாது இந்த ஊரில். அப்பேற்பட்ட கன்னி தெய்வமாக இருக்கிற சிஷ்யாக இருக்கிற தலம் இந்த தலம். இங்கே இருக்கிற சுவாமி சப்த விடங்க தலத்தில் சுந்தர விடங்கர். சுந்தரம்னா அழகு, ரொம்ப அழகாக இருப்பார். போய் பாருங்கள் ஒரு தடவை நாகப்பட்டினம் சுந்தர விடங்கர். இவருடைய ஆட்டம் எப்படி தெரியுமா? ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி ஆடுவார். கோழி போல் ஒரு ஊரில் ஆடுவார். ஒரு ஊரில் உண்மத்த நடனம்னு, திருநள்ளாறில் உண்மத்த நடனம், நல்ல மனநிலை
நோய் பாதிக்கப்பட்டவன் பித்தன் போல அப்படி ஆடுவார். சடையை விரிச்சு போட்டு உன்மத்த நடனம் திருநள்ளாறுல. குக்கூட நடனம், குக்கூடம்னா கோழி, கோழி போல அப்படி கோழி இப்படி நடந்து நடந்து வரும், கால் மாற்றி மாற்றி அந்த மாதிரி ஆடுவார். இந்த ஊரில் அலை போல ஆடுவாராம். கடல் இருக்கிறனால அப்படி கலை மேலே இறங்கி கீழே வருவது போல அப்படி மேலே போயிட்டு கீழே வந்து திரிலிருந்து மேலே வந்து மேலே இருந்து கீழே இறங்க வரான். பார்க்க வேண்டிய நடனம், அப்பேற்பட்ட அற்புதமான ஊர் இந்த ஊர். சப்த விடங்க தலத்தில் கோமேதகம் தலம், திருவாரூரில் மரகதம், இந்த ஊரில் கோமேதகம்னு சொல்லுவார்கள். கோமேதகம், அந்த கோமேதகம் லிங்கமே இருக்கிற மிகப்பெரிய அபூர்வம். கோமேதக லிங்கத்தில் வச்சு வழிபடுவது சால சிறப்பு. அந்த அபிஷேகம் பார்த்தா பல வியாதிகள் நீங்கும், அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டா சிறுநீரக பிரச்சனைகள் நீங்கும்னு சொல்லுகிறார்கள். அதனால் இந்த வியாதியெல்லாம் இருக்கிறவங்க நாகப்பட்டினத்தில் போய் இந்த விடங்கர் அபிஷேகம் ஆகிற பொழுது அங்கே இருக்கிற பன்னீரும் சந்தனமும் அபிஷேகம் செய்து உட்கொள்வராகில் வியாதிகள் நீங்கும் என்பது தலபுராணம். கோமேதக லிங்கம் அப்பேற்பட்ட புண்ணிய தலம். எல்லா ஊர்லேயும் கோயில் பிரகாரத்தில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா கோயிலை சாத்துவார்கள், திருக்காப்பிட்டுருவாங்க. மலையாளத்தில் அப்படி கிடையாது, பலிபீடம் இருக்கிறதுனால தோஷம் கிடையாதுன்னு சாத்த மாட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் அது உண்டு, இறைவனுடைய பலி போடக்கூடிய இடம் வெளியே இருக்கிறனால இந்த கோவிலை நடை சாத்துவது வழக்கம். இந்த ஊரில் எம்பிரான் அதிபத்த நாயனார் வாழ்ந்ததுனால அவரை சிறப்பிக்க வேண்டி யாராவது ஒரு மீனவ அன்பர் தம்முடைய உடலிலிருந்து உயிர் போய் இறந்து விட்டால் அவருடைய உடலை கொண்டு வந்து இந்த சுவாமியினுடைய வாசலில் கொண்டு வைப்பாங்க. அங்கிருந்து குருக்கள் நேராக சுவாமிக்கு போட்ட மாலையை எடுத்துகிட்டு வந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து அந்த பிணத்திற்கு தெளிப்பார். இந்த மாதிரி சம்பிரதாயம் எந்த ஊர்லேயும் கிடையாது, இந்த நாகப்பட்டினத்தில் மட்டும் உண்டு. இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் இது யாருக்காக தெரியுமா? அதிபத்த நாயனாருக்காக செய்தார் இறைவன். நாமெல்லாம் மீனவன் என்று ஒதுக்கி வைத்திருக்கிற அவர்களை இறைவன் கோய் அந்த பிணத்திற்கு இறைவனுடைய மாலை வந்து சார் சாத்த முடியுமா? செய்கிற ஊர் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, பல நாள் வயிற்றில் பட்டினி, உணவு கிடையாது, குடிசை வீட்டில் நுழைப்பாடியில் வாழ்கிறார் ஒரு தொண்டர். அவருக்கு கையில் ஒரு பைசா கிடையாது, அடியாருக்கு சோறு போட முடியாது, இறைவனுக்கு மலர் மாலை சூட்ட முடியாது, தொண்டு செய்ய முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் செய்ய முடியும், தான் பிடிக்கிற மீனை எடுத்து ஒரு மீனை சிவார்ப்பணம் என்று கடலிலே விட முடியும். மீன் பெருமானுக்கு போய் சேருமா? அன்பினால் எதை செய்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்ளுவார். கல்லில் அடித்தாலும் ஏற்றுக்கொண்டான், காலில் உதைத்தாலும் ஏற்றுக்கொண்டான், வில்லால் அடித்தாலும் ஏற்றுக்கொண்டான். எல்லாம் வல்ல கண்ணுதல் கடவுள் கைலாய அத்தன் அப்படி மீனை பிடிச்சு பிடிச்சு கீழே விட்டார். ஆயிரம் மீன் கிடைச்சதற்கு ஒரு நாள் 500 மீன் கிடைச்சது, 300 மீன் கிடைச்சது, 200 கிடைச்சது, 100 கிடைச்சது, 10 கிடைச்சது, கடைசியில் ஒன்றே ஒன்று தான், அதுவும் பல மாதமாக கிடைச்சது. ஒரே ஒரு மீன் கிடைக்கும், ஒரு 20 கிலோ 30 கிலோ மீன். அதை கொண்டு போய் வித்தார்னா அவர் 2 நாளைக்கு சாப்பிடலாம் அந்த வருமானத்தை வைத்து கொண்டு. அவர் அசைவம் புசைப்பார் இல்லை, நீங்கள் தவறாக புரிஞ்சக்கூடாது. அந்த விற்று அந்த பணத்தை வைத்து அவருடைய குலத்தொழில், அது தர்மம். ஆனால் எல்லாரும் நிற்பாங்க, அப்பா அதிபத்தா நீ உனக்கு தான்ப்பா ரொம்ப யோகம், எங்களுக்கெல்லாம் பாரு 1 கிலோ 2 கிலோ தான் கிடச்சிருக்கு, உனக்கு மட்டும் 20 கிலோ மீன் கிடச்சிருக்கு, அப்படியா அப்படின்னு அந்த மீனை கையில் எடுப்பார். ஓம் சிவாய நம அப்படின்னு கடலை விட்டுருவார். என்னப்பா அப்படி பண்ணிட்டியே, இப்படி கஷ்டப்பட்டு ஆழ் கடலில் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறமே, நீயே சாப்பிட்டு பல நாள் ஆச்சே, இப்படி கிடைச்ச ஒரு மீனையும் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் கடலில் வரும், எங்கள்கிட்ட கொடுத்தாது பரவாயில்ல. இல்லைப்பா நான் செய்கிற தொண்டை வழுவாமல் செய்வேன். இப்படி பல நாள் பட்டினி இருந்தார், ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல. இப்போ சிவபெருமான் இவரை சும்மா விடுவாரா? இல்லை இல்லை, நல்ல வைரம் மரகதம் கோமேதகம் எல்லாம் வைரங்கள் பதிச்ச ஒரு அற்புதமான விலை மதிப்பில்லாத ஒரு மாணிக்க மீனை கடலிலே சுயம்புவாக தோற்றுவித்தார். இவர் ஆசை உள்ளவரா? இல்லை இல்லை, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடையும் செம்பொன்னையும் ஒக்கவே நோக்குகிற சீலமிக்க அடியவர் திருக்கூட்டத்தில் சேர்ந்திருக்கிற இவரா இந்த நகைக்கும் வைரத்துக்கும் ஆசைப்படுவார்? இல்லை இல்லை என்று சொல்லி அந்த மீனை எடுத்தார். இதுவும் எங்கள் பெருமானுக்கே
போய் சேரட்டும் என்று இந்த உலக பாசத்தை கைவிட்டு நழுவினார். இந்த மீனை போட்ட உடனேயே வானத்திலிருந்து மரகத கொடியோடு தோன்றினார் இறைவன் அம்மையோடு அப்பனாக. அப்பா அதிபத்தா, என்னை உலக சுகபோகங்களை விட்டாய், இனி நம் வாழக்கூடிய கைலாயத்தில் உனக்கு சுகமிக்க வாழ்வு தருகிறோம், வா என்று சொல்லி அவர் திருமிகு மனைவியாரோடு அதிபத்த நாயனாரை மீனவரை கட்டி தழுவி அழைத்து கொண்டு சென்ற ஊர் இந்த நாகைப்பட்டினம். ஒரு சாதாரண மீனவருக்கு இறைவன் அருள் வழங்குகிறார் அப்படின்னு சொன்னால், நாயன்மார்களில் ஜாதி பேதம் என்பது கிடையாது, தொழிலில் பேதாபேதம் கிடையாது, செய்கிற தொண்டில்தான் எது என்று இதுதான் உண்மை. இது எல்லா அன்பர்களும் பொன்போல போற்று பாதுகாக்கணும். நாயன்மார் புராணத்தை படிக்கணும், உணரணும். உங்களுடைய வருங்கால குழந்தைகளுக்கு இவையெல்லாம் சென்று சேருவதற்கு ஏதுவாக நீங்கள் ஏற்பாடு செய்யும். அப்படி செய்தால் உங்கள் வாழ்வு சிறப்பாக அமையும். அப்படி இந்த தொண்டுனால அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இப்படி பல அற்புதங்கள் நடந்த புண்ணிய ஊர் இந்த ஊர். அழுகண்ணி சித்தர் கண்ணில் அழுதுகிட்டே இருப்பார், அவர் பேர் அழுகண்ணி சித்தர்னு பேர். அந்த சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கிற இடம் இந்த இடம். அம்பாள் முன்னாடி அழுதுகிட்டே பாடுவாராம், அது பேர் அழுகண்ணர்னு பேர். அதனால் அழுகண்ணின்னு ஒப்பாரி பாடல் போல பாடியிருப்பார் சித்தர்கள்லையே. இங்கே இருக்கிற அம்பிகை கன்னி தெய்வமாக இருப்பதனால நந்தியம்பெருமான சுவாமி கைலாயத்திலிருந்து பாதுகாப்பாக இருந்தார். நந்தி கோபம் வந்துருச்சு, சாமி நான் எந்த காலத்துலேயும் உனக்கு முன்னாடி தானே இருப்பேன், இன்றைக்கி என்ன அம்மா பக்கத்தில் அனுப்புகிறேன், இல்லை இல்லை அம்மா தனியாக இருப்பேன் போய் பாதுகாப்பேன். சாமி நான் அம்மா முன்னாடி இருந்தாலும் என் ஒரு கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும்னு இன்னமும் போய் பாருங்கள், ரெட்டை கண் நந்தின்னு பேர் இந்த ஊரில், ரெட்டை கண் நந்தின்னு பேர். ஒரு கண்ணு அம்பாவை பார்க்கும் நந்தியம்பெருமானுடைய கண்ணு, ஒரு கண்ணு சிவபெருமானை பார்த்து கொண்டு இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், இந்த நந்தியம்பெருமானுடைய கண்ணு உலகத்திலேயே ரெட்டை பார்வையாக பார்க்குற ஒரே ஊர் இந்த ஊரில் தான். ஒரு கண் அம்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒரு கண் சிவபெருமானை பார்த்து கொண்டே இருக்கும். பார்க்க வேண்டிய தலம் இந்த தலம். சுனாமி வந்த பொழுது எல்லாரும் கைவிடிச்சிட்டு ஓடினாங்க, வீடு வாசல் இல்லாமல் மலையில நினைந்து கொண்டு புயலில் நினைந்து கொண்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் கை கொடுத்த ஒரே சிவாலயம் நாகை காரணமாகிய இந்த சிவாலயம் தான் பல்லாயிரக்கணக்கான மக்களை பாதுகாப்பாக அழியாமல் பாதுகாத்த தலம். இந்த தலம் திருவாரூர் தலம். அப்போ எந்த கோட்டை கொத்தரங்கள்லாம் உதவி செய்யலை, அரசாங்க அலுவலகத்தை திறந்து விடலை, இந்த ஆலயம்தான், இந்த ஆலயம்தான் ஏழை மாந்தர்களை தன்பால் அனைத்து காரோணம் செய்து காப்பாற்றிய தலம். அதனால தான் அன்றைக்கி இருந்த மன்னர்கள்லாம் கோட்டை போல ஏன் கோயிலை கட்டினாங்கன்னா சும்மா கட்டலை, மக்களை பாதுகாக்க வேண்டிதான் கட்டினார்கள். இந்து சமயம் சைவ சமயம் எது செய்தாலும் அதில் ஒரு நன்மையான காரியம் இருக்குமே தவிர, மூட நம்பிக்கை பழக்க வழக்கம் ஒழித்தது சைவ சமயம் என்பதை அன்பர்கள் புரிந்து கொண்டு இந்த எம்பிரான் சுந்தரருக்கு நான் முன்னமே சொன்ன பண்டிகை நாளில் நிறைய லிஸ்ட் கொடுத்துருப்பீங்க, ஸ்வீட் வாங்கணும், பட்டாசு வாங்கணும், புடவை வாங்கணும், புதுசாக ஆஃபர் போட்டிருக்காங்க, செல்போன் வாங்கணும், மிக்சி வாங்கணும், கிரைண்டர் வாங்கணும் அப்படின்னு நிறைய எங்கள் வீட்டுக்காருக்கு தான் போனஸ் வரும். ஏதாவது இஎம்ஐயில் போட்டு ஏதாவது மாதம் மாதம் வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. உங்களுக்குலாம் செலவில்லாமல் ஒரு வழி சொல்கிறேன், சுந்தரர் பெருமான் நீங்கள் போய் பெருமான்ட்ட ஒரு லிஸ்ட்டே போடுறார், எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு. பத்தூர் பிக்கிறந்துண்டு பலபதிகம் பாடி பா கிரிபேசி திருவீர் செத்தார்தம் எழும்பணிந்து சேவேரி திருவீர் அப்படின்னு பாடினார். கத்தூரி கமல் சார்ந்து எனக்கு வேணும், நெய்விரவு கரிசோறு 30 வேணும், பட்டாடை வேண்டும், காற்றணைய பரிமா வேணும்னு இத்தனைலாம் குடு குடுன்னு கேட்டார். அப்பேற்பட்ட புண்ணிய தலம். நீங்களும் பெருமான் சுந்தரர் தேவாரத்தை பாடுங்கள், நிறைய பொன்பொருளை பெறுவீர்கள், வாழ்க்கை இன்பமாக வாழ்வீர்கள் என்று சொல்லி இப்பொழுது நாவுக்கரையுடைய தேவாரத்தை படிப்போம். இப்போ அங்கே போயிட்டோம்னா இங்கே வர முடியாது, அதனால் அது நீங்கள் நேராக நீங்கள் திருப்பூரில் வந்து கேட்டுக்கொள்ளலாம் சுந்தரர் தேவாரத்தை, இங்கு நாவுக்கரைய தேவாரத்தை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி. இது அற்புதமான பாட்டு. முதல்லையே சுற்றத்தை வேறாக நீக்கிய பதி, மனைவி தாய் தந்தை மக்கள் சுற்றம் என்னும் வினையுலே விழுந்து அழுந்தி வேதனைக்கு இடமாகாதே,
கனையுமா கடல் சூழ் நாகை காரோணத்தானை நினையுமா வள்ளிராகில் உயலாம் நெஞ்சினீரே என்று நெஞ்சுக்கு உபதேசம் செய்கிற மிக சிறப்பு வாய்ந்த திருப்பதிகம் இந்த பதிகம். அதை பாடுவோமாக. சென்னி நீ நில அரவம் சூ